பாத்துக்கிட்டு சேர்ந்து தான் ஏமாத்தி போயிருக்கு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சைனாக்குள்ள திரும்ப இருக்க கொரோனா வந்துருச்சு, அதுவும் சிவியரா வந்துருக்கு. முத முத சைனாக்குள்ள தான் கொரோனா வந்துருச்சு. எப்பனா 2019 டிசம்பர்ல தான் வந்துச்சு, அது எல்லாத்துக்கும் தெரியும். அப்போது வந்து அங்கே தான் சிவியாக பரவிக்கிட்டு இருந்துச்சு. எல்லாரும் ஏர்போர்ட் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால மற்ற ஸ்டே அதாவது மற்ற கண்ட்ரிக்குள்ளே தான் போயிடுச்சு. அதனால தான் இப்போ வரைக்கும் இந்தியாவுக்கும் பாதிச்சுக்கிட்டு இருக்கு. பட் வந்து சைனாவில் வந்து சிவியரான லாக்டவுன் போட்டு எல்லாமே டெஸ்ட் சிவியராக டெஸ்ட் பண்ணி அவங்க வந்து கட்டுப்படுத்திட்டாங்க. இப்போ திரும்ப இருக்க என்னதுன்னா எல்லாமே வந்து அவங்க வந்து திறந்து விட்டாங்க, ஸ்கூல் எல்லாமே திறந்துட்டாங்க. திறந்ததுனால இப்போ அதுக்கடுத்து ஏர்போர்ட்டுக்கு வந்து நாஞ்சின்னு ஒரு சிட்டியில் தான் ஃபஸ்ட்டு இப்போ பரவிருக்கு ஒரு டெல்டா ப்ளஸ் வைரஸ். மற்ற கண்ட்ரிலேருந்து வந்தவங்க அந்த நாஞ்சின் சிட்டியில் வந்து இறங்கியிருக்காங்க. அவங்க ஒரு ஆளுக்கு தான் கொரோனா, அவங்களால கிட்டத்தட்ட ஒரு ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்காங்க. 2000 பேருக்குள்ளே இருக்க மீட்டிங் அங்கே வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. அந்த 2000 பேரும் மற்ற இடத்துக்கும் போயிருப்பாங்க. இதனால் இப்போ வந்து 28 சிட்டிஸில் வந்து கொரோனா இருக்குதுன்னு சைனா வந்து ஆஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக வந்து யாராச்சும் வெளியே சுற்றிட்டு வேறு கண்ட்ரிக்கு போய் வேறு ஸ்டேட்டுக்கு போய் சுற்றிட்டு வந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டெஸ்ட் எடுங்கன்னு கண்டிப்பாக வந்து சொல்லியிருக்காங்க. எடுக்கலைன்னா அவங்க மேலே கேஸ் போடுவாங்களாம். இப்போ கேஸ் அவங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க, ஃபைல் பண்ணுறாங்க. யார் வந்து வெளியில் போயிட்டு இது வந்து டெஸ்ட் எடுக்காமல்லாம் அவங்க மேலே கேஸ் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதேமாதிரி 28 சிட்டிஸில் வந்து லாக்டவுன் போட்டாங்க. லாக்டவுனில் ஒன்றுமே வந்து அதாவது நம்ம இந்தியாவில் மாதிரி எல்லாமே வந்து வெளியே விட மாட்டாங்க. ஃபுல் சிவியர் லாக்டவுன், வெளியே வந்தாலே போலீஸ் வந்து அடிப்பாங்க. போன வருஷம் நம்ம வந்து இதில் பார்த்துருப்போம், வாட்ஸ்அப் வீடியோஸ் வர பார்த்துருப்போம். அந்த மாதிரி தான் ஸ்ட்ரிக்டாக லாக்டவுன் போட்டு கட்டுப்படுத்தினாங்க. இதே மாதிரி ஓடி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்தியாவில் வந்தோம், இந்தியா தான் கொரோனா வந்து 40 பேருக்கு மட்டும்தான் வருது. இதில் வந்து 50% வந்து கேரளாவிலேருந்து தான் வருது. ஆனால் வந்து இந்தியா பாப்புலேஷனில் 3% தான் வந்து கேரளாவில் இருக்குது. இப்போ கேரளாவில் கட்டுப்படுத்தினா ஹோல் டம் ஹோல் இந்தியாவிலேயே வந்து 20,000-18,000 தான் வரும். இப்போ நம்ம தமிழ்நாட்டிலையும் கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டாங்க, கொஞ்சம் சிவியரான லாக்டவுன் கட்டு இந்த இதுக்கு நடுவில் ஸ்கூல் ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக வந்து ரைஸ் ஆகும். அதே மாதிரி 2-3 மாதத்தில் வந்து கண்டிப்பாக ஸ்கூல் வந்து மூடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாய் பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.